नमस्ते स्टूडेंट्स, टुडे वी आर गोइंग टू सी द लेसन 9। कसरत करो। कसरत मीन्स एक्सरसाइज, அதாவது உடற்பயிற்சி, உடற்பயிற்சி உடற்பயிற்சி செய்யுங்கள் அப்படிங்கிறாங்க. சரியா, உடற்பயிற்சினா என்ன? நாம் வந்து சோம்பேறியாக இருக்காமல் தினமும் நம்மளுடைய உடம்பை அசைச்சு ஏதாவது இந்த மாதிரியான எக்ஸசைஸ் வந்து நாம் பண்ணணும். இதுதான் வந்து உடற்பயிற்சி. சின்ன சின்ன உடற்பயிற்சி நீங்கள் சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து சின்ன சின்ன உடற்பயிற்சி நீங்கள் வந்து செய்யலாம். தினமும் கொஞ்சம் நேரமாவது நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம். அது நமக்கு வந்து நல்ல உடம்பு ஆக்டிவாகவும் இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். சரியா, எல்லாருமே இந்த மாதிரி உடற்பயிற்சி செய்கிறது அவசியம். ஓகே, இப்போ அதை பற்றி தான் இங்கே நமக்கு லெசன் கொடுத்துருக்காங்க. நாம் இப்போ பார்ப்போம். லிசன், ஹர் ஏக் கோ கசரத் கர்னா சாஹியே. எல்லாரும் என்ன செய்யணுமா, உடற்பயிற்சி செய்யணும். கசரத் மீன்ஸ் எக்ஸசைஸு, உடற்பயிற்சி. எல்லாருமே நம்ம என்ன செய்யணுமா, உடற்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறாங்க. யாரெல்லாம் செய்யலான்னு சொல்கிறாங்க பாருங்க. பச்சே ஹோ யா பூடே தோடி தேர் கசரத் கர்னா சாஹியே. எல்லாருமே சின்ன குழந்தைகள்லேருந்து முதியவர்கள் வரைக்கும் கொஞ்சம் நேரமாவது, தினமும் கொஞ்சம் நேரமாவது நாம் உடற்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறாங்க. சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயசு எல்லாருமே, முதியவர்கள் வரைக்கும் கூட, முதியவர்கள் கூட கொஞ்சம் சின்ன சின்ன உடற்பயிற்சி செய்கிறது நமக்கு நல்லது. ஸோ தினமும் கொஞ்சம் நேரமாவது நாம் என்ன செய்யணுமா, உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கசரத் கர்னே சே ஷரீர் பல்வான் பன்தா ஹை. ஏன் சொல்கிறாங்க அந்த மாதிரி அப்படின்னா, கசரத் கர்னே சே ஷரீர் பல்வான் பன்தா ஹை, அதாவது இந்த உடற்பயிற்சி செய்கிறதுனால என்ன அப்படின்னா, ஷரீர், ஷரீர் மீன்ஸ் பாடி, நம்மளுடைய உடம்பு பல்வான் பன்தா ஹை, பல்வான் பன்தா ஹை, நல்ல வலிமையாகுமா. நம்ம உடற்பயிற்சி செய்கிறதுனால நம்ம உடம்பு வந்து எப்படி இருக்குமா, நல்ல வலிமை பெறுமா, நல்ல ஸ்ட்ராங் ஆகுமா, நல்ல ஆரோக்கியமாக ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். கசரத் சே மன் பி தாஜா ரகத்தா ஹை. உடம்பு மட்டும் இல்லை, நம்ம மனசும் நல்ல புத்துணர்ச்சி பெறுமா, நம்மளுடைய மனசும் புத்துணர்ச்சி பெறும். நல்ல கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தினமும் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நம்ம உடம்பும் நல்ல ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கும். அதே நேரத்தில் நம்மளுடைய மனசும் நல்ல புத்துணர்வாக இருக்குமா, ஃப்ரெஷ் மைண்டாக இருக்கும், நல்லா ரிலாக்ஸாக, நல்ல ஃப்ரெஷ் மைண்டாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்லாயிருக்கும். அதனால் என்ன செய்யணுமா நம்ம, அது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மனசு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், மனசு நல்ல புத்துணர்ச்சியோடு இருக்கிறதுக்கும் நாம் தினமும் கொஞ்சம் நேரம் உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கசரத் கர்னே சே ஆல்சி ஆத்மி சே தூர் பாக் ஜாத்தி ஹே. இதில் என்ன முக்கியமான விஷயம் பாருங்கள், நம்ம இந்த உடற்பயிற்சி செய்கிறதுனால நம்மக்கிட்ட இருக்கிற சோம்பேறித்தனம் ஓடி போயிடுமா, நம்மக்கிட்ட இருக்கிற சோம்பேறித்தனம் நம்மளை விட்டு விலகிடும். ஸோ நம்ம எப்பவும் நல்ல ஆக்டிவாக, சுறுசுறுப்பாக, நல்ல பிரிஸ்காக இருக்கலாம் இல்லையா. நம்ம இந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நம்ம உடம்பும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும், சோம்பேறித்தனங்கிறது நம்மக்கிட்ட இருக்காது. சரியா, என்னென்னலாம் பண்ணலாம் இந்த மாதிரி உடற்பயிற்சி செய்கிறது வந்து, என்னென்ன பயிற்சியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். டஹல்னா சல்னா. டஹல்னா சல்னானா வாக்கிங், நீங்கள் சும்மா நடந்து போகலாம். அடுத்து தௌன்னா, தௌன்னா, தௌன்னா மீன்ஸ் ஜாகிங், ஓடுறது, நம்ம வந்து மெதுவாக ஓடுறது, ஜாகிங் பண்ணுறது. சரியா, வாக்கிங் போகிறது, ஜாகிங் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு தைர்னா, தைர்னா மீன்ஸ் ஸ்விம்மிங், ஸ்விம் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு சைக்கிள் சல்னா, சைக்கிள்
சலான சைக்கிளிங் பண்ணுறது, சைக்கிள் ஓட்டுறது. ஸோ என்னென்ன பயிற்சியெல்லாம் நம்ம பண்ணலான்னு சொல்கிறாங்க பாருங்க. டஹல்னா சல்னா, வாக்கிங் போகலாம். தவுன்னா ஜாகிங் போகலாம். தயிர்னா ஸ்விம் பண்ணலாம். சைக்கிள் சலானா, ஸோ சைக்கிளிங் பண்ணலாம். ஆதி பி கசரத் ஹி ஹே. ஸோ இதெல்லாம் நல்ல எக்ஸசைஸ் இல்லையா. நல்லா நம்ம வந்து தினமும் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போகலாம், ஜாகிங் போகலாம். ஸ்விம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சா அதுவும் பண்ணலாம். அதுவும் நல்ல ஒரு எக்ஸசைஸ் தான் ஸ்விம் பண்ணுறது. அதே மாதிரி சைக்கிள் சலான, நல்ல சைக்கிள் ஓட்டணும் இல்லையா. சைக்கிள் ஓட்டுறது நல்ல உடற்பயிற்சி தான். ஸோ இது எல்லாமே ஒரு சிறந்த உடற்பயிற்சிகள் தான். இது எல்லாமே நம்ம என்ன செய்யலாம், தினமும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நாம் செய்யலாம். செஞ்சோம்னா நமக்கு நல்ல உடம்பு, நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ஆஜ்கல் சப் காமோ கே லியே மஷினோ மஷினே ஹை. இப்போ இன்றைய காலகட்டத்தில் என்ன அப்படின்னா, எல்லாமே இயந்திரமயமாக இருக்குது. எல்லா வேலைகளுமே நாம் இப்போ நம்ம செய்கிற வேலைகள் எல்லாமே மிஷின்ஸ் தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம நம்மளுடைய உடல் உழைப்பு குறையுது இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டிலையே பாருங்களேன், இப்போ அந்த காலத்துலலாம் வந்து அம்மியில் அரைச்சாங்க, ஆட்டுக்கல்லில் மாவு அரைச்சாங்க, துணியெல்லாம் வந்து கையால் துவைச்சாங்க. எல்லாமே வந்து உடல் உழைப்பு இருந்தது, கையால் தான் வேலை செஞ்சாங்க. நல்ல உடல் உழைப்பு இருந்தது, அந்த காலத்தில் உள்ளவங்களும் நல்ல ஆரோக்கியமாகவும் இருந்தாங்க. பட் இப்போ பாருங்கள், நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையுமே வந்து மேக்சிமம் வந்து எல்லார் வீட்லேயுமே இப்போ அரைக்கிறதுக்கு அம்மிக்கு பதிலாக மிக்சி இருக்கும், ஆட்டுக்கல் மாவு அரைக்கிறதுக்கு கிரைண்டர் இருக்கும், துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் இருக்குது. ஸோ வீடு கூட்டுறதுக்கு கூட இப்போ என்ன இருக்குது, வேக்யூம் கிளீனர், இந்த மாதிரி வீடு கூட்டுறதுக்கு கூட வந்து மிஷின்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம், நம்ம மிஷினை வச்சு தான் நம்ம வந்து வேலை பார்க்குறோம். அப்போ நம்மளுடைய உடல் உழைப்பு வந்து ரொம்ப இங்கே குறைஞ்சி போகுது. ஸோ இன்றைய காலகட்டத்தில் வந்து எல்லாமே இயந்திரமயமானதுனால நம்மளுடைய உடல் உழைப்பு குறைஞ்சி போகுது இல்லையா. ஸோ இப்போ உள்ள மக்கள் வந்து என்ன செய்கிறதில்ல, அதிகமாக வேலை செய்கிறதில்ல. உடலை வருத்தி உடலை கஷ்டப்படுத்தி இப்போ வேலை செய்கிறதே இல்லை. இப்போ அந்த காலத்தில் கூட வந்து சைக்கிள் வந்து நிறைய பேர் வந்து சைக்கிள் வச்சுருப்பாங்க, சைக்கிள் ஓட்டுறதை பார்த்துருப்போம். ஆனால் இப்போ வந்து என்ன செய்கிறதில்ல, சைக்கிள் ஓட்டுறவங்களே நம்ம வந்து பார்க்க முடியறதில்ல. ஏன்னா எல்லார் வீட்லேயுமே இப்போது டூ வீலர் இருக்குது, பைக் இருக்குது இல்லையா. பைக் இல்லாத வீடுங்கிறதே கிடையாது அந்த மாதிரி. ஸோ பைக்கில் தான் போகிறாங்க. அப்போ சைக்கிள் ஓட்டுறது கூட இப்போ வந்து குறைஞ்சி போச்சு. ஸோ இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து உடல் உழைப்பு குறைஞ்சி போச்சு இல்லையா. இப்போ அதனால் என்ன ஆகுதுன்னு பாருங்க. இஸ்லியே லோக் ஜல்தி மோட்டே ஹோ ஜாத்தே ஹை. ஸோ இந்த மாதிரி உடல் உழைப்பே இல்லாத காரணத்தினால மக்கள் வந்து என்ன ஆயிடுறாங்க, சீக்கிரத்திலே வந்து உடல் பர்மன் ஆயிடுறாங்க. உடம்பு வந்து ரொம்ப வெயிட் போட்டுறாங்க, குண்டாயிடுறாங்க. இப்போ வந்து அந்த உடல் உழைப்பு இல்லாததுனால என்ன ஆகுது, உடம்பு வந்து பருமன் ஆயிடுது. உடம்பு வந்து வெயிட் போடுறாங்க இல்லையா. அடுத்து அவர் வஜன் கம் கர்னே கேலியே யோகா கிளாஸ் ஜிம் ஆதி கோ டூன் கர் ஜாத்தே ஹே. அப்படி வந்து உடல் உழைப்பு இல்லாமல் உடம்பு பருமன் ஆகிடுது. அப்புறம் என்ன செய்கிறாங்க, அந்த உடம்பு வெயிட்டை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அடுத்து ஜிம்முக்கு போகிறாங்க, யோகா கிளாஸ் போகிறாங்க. இந்த மாதிரி திரும்ப இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரியான கிளாஸஸ்க்கெல்லாம் வந்து போகிறாங்க. ஜிம்மு யோகா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து போய் அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்காக, அந்த உடம்பை குறைக்கிறதுக்காக திரும்ப முயற்சி பண்ணுறாங்க இல்லையா. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். கசரத் ந கர்னே கே காரன் ஜல்தி ஹி பீமார் பட் ஜாத்தே ஹேன். ஸோ இப்போ வந்து இந்த உடற்பயிற்சி இல்லாத காரணத்தினால அடுத்து என்ன ஆகுது, சீக்கிரமாக நோய் பிரச்சனைகள் அவங்களுக்கு வருது. இந்த மாதிரி உடல் உழைப்பே இல்லாமல் உடற்பயிற்சியே இல்லாத காரணத்தினால என்ன ஆகுது, சீக்கிரத்திலேயே நோய் பிரச்சனைகள் நிறையா வருது. இப்போ அந்த காலத்துலலாம் வந்து எல்லாருக்கும் வந்து அந்த மாதிரியான நோய்கள் வந்து சின்ன வயதிலே வந்து வர்றது கிடையாது. இப்போவெல்லாம் வந்து சின்ன வயசு ஆளுங்களுக்கே வந்து பிபி சுகர் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சின்ன வயசுலேயே வந்து வந்துடுது இல்லையா. காரணம் என்ன, உடல் உழைப்பு கிடையாது. உடல் உழைப்பு இல்லாதனால உடல் பருமன் ஆயிடுது. உடல் பருமன் ஆன உடனே நிறைய நோய் பிரச்சனைகள் நம்மளை தாக்குது இல்லையா.
அடுத்து என்ன செய்கிறாங்க, டாக்டரும் கே பாஸ் ஜாத்தே ஹேன். ஸோ நமக்கு உடம்புல பிரச்சனைகள் வரும்போது அடுத்து வந்து எங்கே போகிறாங்க, அடுத்து டாக்டர்கிட்ட போகிறாங்க இல்லையா. உடம்புல பிரச்சனைகள் வரவும் அடுத்து டாக்டர்கிட்ட போகிறாங்க. என்ன செய்கிறாங்க, அனாவசிய கர்ச் கர்த்தே ஹேன். ஸோ அங்கே போய் அது அந்த பிரச்சனை இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா அவங்களுக்கு செலவை எடுத்து விடுறாங்க இல்லையா. அப்போ நிறையா அவங்களுக்கு செலவு அதிகம் ஆகுது. இந்த மாதிரி உடற்பயிற்சி இல்லாமல் தானாகவே வந்து நோயை வந்து இழுத்துக்கிற மாதிரி மேற்கொண்டு வீண் செலவும் ஆகிற மாதிரி ஆன சூழ்நிலை இருக்குது. காரணம் என்ன, இந்த உடற்பயிற்சி இல்லாத காரணத்தினால இல்லையா. இஸ்லியே கசரத் கர்னா படி ஜரூரி பாத் ஹே. ஸோ இதையெல்லாம் நம்ம தவிர்க்கணும்னா இதுக்கு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக உடற்பயிற்சி செஞ்சாகணும். கண்டிப்பாக நாம் என்ன செய்யணும், உடற்பயிற்சி செய்யணும் ஓகேவா. கசரத் கரோ அவர் மன் கோ ஸ்வஸ்த ரகோ. ஸோ உடற்பயிற்சி செஞ்சு நம்ம உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறணும், மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறணும் சரியா. அதே மாதிரி நீங்கள் இப்போ உள்ள மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, நிறையா ஜங்க் ஃபுட்டு இந்த மாதிரியான ஃபுட்டை சாப்பிட்றதுனால சின்ன பிள்ளைங்களும் அதே மாதிரி தான் சாப்பிட்றீங்க இல்லையா. இப்போ வந்து நிறைய பேக்கெட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஃபுட்டை இது மாதிரியான ஜங்க் ஃபுட் ஐட்டங்கள் வந்து நிறையா நீங்கள் சாப்பிட்றீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து சின்ன பிள்ளையிலே நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து நல்லா ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் பின்னாடி நீங்கள் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க முடியும், நிறைய வந்து நல்ல நீண்ட ஆயுளோடு நம்ம இருக்க முடியும் சரியா. அதே மாதிரி இப்போ உள்ள சின்ன பிள்ளைங்கள நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இப்போ நிறைய விளையாடுறதே நாங்கள் வந்து இப்போ வந்து பார்க்க முடியறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா, வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணிடுறீங்க, டிவி ஃபோன் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க இல்லையா. அது வந்து நம்மளை வந்து மேற்கொண்டு என்ன செய்யும், உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்தை கெடுக்கும். கண் ஃபோனெல்லாம் பார்த்தோன்னா என்ன ஆகும், கண்ணுக்கு ரொம்ப பாதிப்பு வரும். நிறையா ஃபோன்னால் நிறையா பிரச்சனைகள் வருது. ஸோ நீங்கள் டிவி பார்க்குறது ஃபோன் பார்க்குறது எல்லாம் குறைச்சிக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும், தினமும் கொஞ்சம் நேரம் நல்லா விளையாடணும், நல்லா வெளி காற்றை சுவாசித்து நல்ல பிள்ளைங்களோட சிரித்து ஓடி ஆடி நல்லா கொஞ்சம் நேரமாவது நீங்கள் என்ன பண்ணணும், விளையாடணும் சரியா. ஏன்னா இப்போ சின்ன பிள்ளைங்க வெளியில் விளையாடுறது இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு இல்லையா. சைக்கிள் ஓட்டலாம், ஸ்கிப்பிங் பண்ணலாம், நீங்கள் என்னென்ன உடற்பயிற்சி நீங்கள் விளையாட்டுலாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் டெய்லியும் கொஞ்சம் நேரமாவது நீங்கள் செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு உங்கள் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், நல்ல ஃப்ரெஷ் மைண்டு இருக்கும், நல்ல படிப்புலையும் நீங்கள் என்ன பண்ணலாம், நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணலாம், படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், நல்லா படிக்கவும் முடியும் சரியா. ஸோ நீங்கள் எல்லாருமே என்ன செய்யணும், டெய்லியும் கொஞ்சம் நேரமாவது எக்ஸசைஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நல்லா விளையாடவாது செய்யணும் ஓகேவா. செய்யலாமா, இனிமேல் அந்த ஃபுட் ஐட்டத்துலேயும் நம்ம வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும், அதே மாதிரி உடற்பயிற்சி செய்கிறதுலையும் நாம் கவனம் செலுத்தணும். கவனம் செலுத்தணும், நம்ம உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறணும், மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறணும் செய்யலாமா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் இந்த லெசனுக்கு உரிய மீனிங்ஸ் பார்ப்போம். சப்தார்த்த ஃபஸ்ட்டு ஒன் என்னது, சப்தார்த்த சப்தார்த்தத்தில் ஃபஸ்ட்டு ஒன் கசரத். கசரத்னால் நான் வந்து என்ன சொன்னேன், எக்ஸசைஸ் உடற்பயிற்சி. கசரத் மீன்ஸ் எக்ஸசைஸ் உடற்பயிற்சி ஓகே. ஸ்வஸ்த் ஸ்வஸ்த் மீன்ஸ் ஹெல்த்தி, நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறது. ஸ்வஸ்த்னா என்ன, ஹெல்த்தி சரியா. நெக்ஸ்ட்டு ஆலஸ். நெக்ஸ்ட் ஒன் என்னது, ஆலஸ். ஆலஸ் மீன்ஸ் லேசினஸ், சோம்பேறித்தனம். ஆலஸ்னா என்னது, லேசினஸ் சோம்பேறித்தனம். வஜன் மீன்ஸ் வெயிட், உடல் பருமன் சொன்னேன் இல்லையா, உடம்பு குண்டா இருக்கிறதுன்னு சொன்னேன் இல்லையா, அதை தான் வஜன் அப்படின்னு சொல்கிறோம். வஜன்னா வெயிட்டு, உடம்பு வெயிட் போடுறது. ஜரூர் மீன்ஸ் எசன்ஷியல், அவசியம் தேவை, அவசியமாக செய்யணும் இதை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் எசென்ஷியல் மீன்ஸ் அவசியம். லிசன் அகைன், கசரத் எக்ஸசைஸ். செகண்ட் ஒன் ஸ்வஸ்த், ஸ்வஸ்த் மீன்ஸ் ஹெல்த்தி.
आलस आलस मीन्स लेजीनेस फोर्थ वन वजन वजन मीन्स वेट जरूर एसेंशियल जरूर मीन्स एसेंशियल ओके स्टूडेंट्स निंगे இந்த லெசனை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்க சரியா கசரத் கரோ இந்த லெசனை நீங்கள் நல்லா ரீட் பண்ணி பாருங்க இந்த லெசனில் சொன்ன மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணணும் சரியா டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணணும் நல்லா விளையாடணும் இந்த லெசனை நல்லா நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துருங்க இந்த மீனிங்ஸையும் நீங்கள் இந்த மீனிங்ஸை நோட்டில் நீங்கள் ரைட் பண்ணுங்கள் இந்த மீனிங்ஸை நோட்டில் நீங்கள் ரைட் பண்ணிடுங்க இதை படித்து மெமரி பண்ணிடுங்க சரியா இந்த இந்த ஹெட்டிங்கை போடுங்க லெசன் நயனுன்னு போட்டு கசரத் கரோ எக்ஸசைஸ்ன்னு போட்டுட்டு இந்த லெசனுக்குரிய மீனிங்ஸை நோட்டில் நீங்கள் நீட்டாக ரைட் பண்ணுங்கள் அடுத்த எக்ஸசைஸ்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நடத்துகிறேன் ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ் சுக்ரியா